வணக்கம் மண், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சிம்பிளான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவைப்படாது. வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல சிக்கனை வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு கொஞ்சமாக லெமன் போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் தயிர், புளிப்பில்லாத தயிர், அதை போட்டு கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போதும். இது தனி மிளகாய்த்தூள், காரமாக இருக்கும். அடுத்து மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஜீரகத்தூள், அடுத்ததாக கொஞ்சமாக மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போதும். அடுத்ததாக சோம்புத்தூள், அடுத்ததாக கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன். இதை நல்லா கலந்துட்டு சிக்கனை போட்டு ஒன்று ஒன்றா அதில் மசாலாவில் கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த தூள்லாம் இல்லைனாக்கா தந்தூரி மசாலா போட்டிங்கனாக்கா அதுவே போதும். கொஞ்சமாக ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். நான் இந்த வீடியோக்காக கலராக தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். நமக்கு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் அந்த டேஸ்ட் வரும். உள்ளெல்லாம் வந்து மசாலாலாம் உள்ளே போகும் சிக்கன் உள்ள. நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறந்துக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு, பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் பட்டர், பட்டர் இல்லைனா நெய் போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதும் சிக்கன் பீஸை ஒன்று ஒன்று வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் ஆயில் போட்டிருக்கோம், அதுவே வந்து அந்த ஆயில் வரும் வெளியில். நிறைய ஆயிலெலாம் தேவைப்படாது இதுக்கு. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு வெந்திருக்கு. சிம்லேயே வச்சே குக் பண்ணுங்கள், ஏன்னா சிக்கன் வேகணும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்ப்போம். ஓரளவுக்கு பாயில் ஆயிருக்கு, நல்லா வெந்துடுச்சு. சிம்லேயே வச்சே பண்ணுங்கள். ஹையில் வச்சிட்டிங்கனாக்கா கருப்பாயிடும், தீஞ்சிச்சுன்னா தீஞ்ச ஸ்மெல் வரும். சிம்மில் வச்சு தான் இதை குக் பண்ணணும். இப்போது ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சமாக மயோ மிக்ஸ் போட்டு நல்லாயிருக்கும். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் லாலிபப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு சாஸும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி போன் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன். அடுத்ததாக சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஊறணும். ஊறினா தான் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் இறங்கும். இது நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு 6 டீஸ்பூன் மைதா, சில்லி பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கரைச்சிக்கலாம். பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நான் 1/4 கிலோவுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய சிக்கன்னாக்கா இது மசாலா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்தளவு கலந்துக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு இப்போ சிக்கனை போட்டு எடுத்துக்கலாம். சிக்கனை ஒன்று ஒன்றா போடுங்க. நல்லா வந்து ஓரளவு குக் ஆகிட்ட பிறகு திருப்பி போடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், நம்ம சாஸ் போட்டும் சாப்பிட்லாம். சிக்கன் வாங்கி நான் எப்பயுமே தொக்கு குழம்பு அந்த மாதிரி செய்யறதை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளெல்லாம் வேகும். ஓரளவுக்கு வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சாஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூடவே கொஞ்சமாக பூண்டு ஒரு 8 பல், 1/2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போடுங்க. நல்லா பொரிஞ்சதும் சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் போடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பு இருக்கும். பெரிய டீஸ்பூன் போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். இது கூடவே டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன், எந்த டீஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே டீஸ்பூன்லேயே அளவு போட்டுக்கோங்க. அடுத்ததாக சில்லி பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட்டு கொஞ்சம், மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் இருக்கும், பார்த்து செய்யுங்க. இது செஷ்வான் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். இது சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் இந்த சாஸு. இது போட்டால் தான் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ சிக்கனை போட்டுட்டு அதோட கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாஸ்லாம் வந்து சிக்கன் மேலே கோட் ஆகும். அதான் இப்போ சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.